நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. இறைவன் தயாரித்ததை உண்மையான பொருளை விவரிக்கக்கூடியவன் யார்? யாரும் இல்லை. யாரும் அதை திறந்து படிக்க முடியாது. யாருக்குமே தகுதி இல்லை. இல்லை, நான் மன்றாடுகிறேன். யாராவது அந்த முத்திரைகளை உடைக்க வேண்டும். நமது நம்பிக்கை ஏதுதான்? நமது ஒரே நம்பிக்கை குருவி. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாதினால் நான் மிகவும் அழுதேன். இறைவா, என் இதயத்தை மறைக்கும் நிழலை எடுத்துவிடும். உம் அழைப்பிற்கு என்னை தகுதியுள்ளவனாக்கும். உமக்கு என்னை தகுதி உள்ளவனாக்கும். ஒளிக்கு என்னை தகுதி உள்ளவனாக்கும். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். முதலாவது முத்திரையை உடைத்த போது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இரண்டாவது முத்திரையை உடைத்த போது அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாவது முத்திரையை
உடைத்த போது அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். நான்காவது முத்திரையை உடைத்த போது அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இதனை யாரால் நிறுத்த முடியும்? நமக்காக உயிர் விட்டவரின் மேல் நாம் செலுத்தும் அன்புதான் சாவு இறுதியான முடிவு அல்ல. நம்புகிறவனுக்கு முடிவில்லா வாழ்வு உண்டு.